பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் 106ஆம் ஆண்டு பிறந்த நாள். வரும் 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை டிநகர் இல்லத்தில் புரட்சி தலைவரின் திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா மலர் தூவி மரியாதை. தமிழக மக்களின் அன்பும் ஆதரவும் எந்நாளும் தொடர்ந்திட புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் காட்டிய அதே வழியில் மக்கள் தொண்டில் முழு மனதோடு பாடுபட புரட்சி தலைவரின் பிறந்த நாளினை சிறப்புடன் கொண்டாடுவோம். கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஜாதி மத பேதமின்றி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க புரட்சி தாய் சின்னம்மா வேண்டுகோள். ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான வாரிசு திரைப்படம். நடிகர் விஜய் இயக்குனர் வம்சியும் தயாரிப்பாளர் தில் ராஜுவும் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி. இன்று மற்றும் 13-18 தேதிகளில் வழக்கமான காட்சிகளுடன் கூடுதலாக ஒரு காட்சியை திரையிடலாம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை அனைத்து சமூகத்தினரும் இணைந்து நடத்துவது குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை. புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் இணைந்து நடத்த உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சென்னையில் இருந்து வெளியூர் செல்லும் பேருந்து நிலையங்களை இணைக்கும் வகையில் இன்று முதல் 340 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழக மக்களுக்கு எதிரியாக திமுக அரசு சித்தரிக்கக்கூடாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. துணிவு மற்றும் வாரிசு படங்களை கட்டாயம் பார்ப்பேன். நடிகர் அஜித்தின் வளர்ச்சி மற்றும் நடிகர் விஜயின் நடிப்பு குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம். உழைப்பு வந்து அசாத்தியமான உழைப்பு. ஒரு தனி மனிதன் சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த பேக்கப்புமே இல்லாம ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறது சாதாரண. தமிழ்நாட்டில் திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 6 முக்கிய நகரங்களில் ஜியோ ட்ரூ 5G சேவை தொடக்கம். சென்னை டி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிமுகம். ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தின் 5G டேட்டா சேவை 61 ரூபாய் முதல் தொடக்கம் என்று ஜியோ நிறுவனம் அறிவிப்பு. சேலம் மணியனூர் பகுதியில் உள்ள அம்மா உணவக ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். அம்மா உணவகத்துக்குள் அமர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் பூக்கும் ஆர்னமெண்டல் செர்ரி மலர் அதிசய பூவை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். கோவையில் உள்ள ஈஷா யோகா மையம் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தையும் பழங்குடியின மக்களின் நிலத்தையும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. கோவை சிஎஸ்ஐ பேராயர் திமுதி ரவீந்திரன் பதவி விலக கோரிக்கை. கிறிஸ்டியன் வெல்ஃபேர் மூமெண்ட் சார்பில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம். ராமநாதபுரம் செவிலியர் பயிற்சி பள்ளியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல். பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைத்தும் நடனமாடியும் மாணவிகள் உற்சாகம்.
பழனி கோவில் கும்பாபிஷேகத்தை காண இணையதளத்தில் பதிவு செய்யும் பக்தர்களில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3000 பக்தர்கள் மட்டுமே அனுமதி. கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாட்டம். நடனம் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மாணவ மாணவிகள் கோலாகலம். கோவை வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் திருவிழா மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி உற்சாகம். திருச்சி உய்யக்கொண்டான் திருமலை பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட 100 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை இடிக்க உத்தரவு. தவறு செய்த அதிகாரிகள் மீது 6 வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக கரும்பு மற்றும் மஞ்சள் கிழங்கு ஏற்றுமதி. நல்ல விலை கிடைப்பதால் திண்டுக்கல் விவசாயிகள் மகிழ்ச்சி. யுபிஐ எனப்படும் ஒருங்கிணைந்த பரிவர்த்தனை தரவு சேவைகள். சிங்கப்பூர், அமெரிக்கா, கனடா, சவுதி உள்ளிட்ட 10 நாடுகளில் இந்தியர்கள் விரைவில் சேவையை பெறலாம் என தகவல். உலக பொருளாதாரத்தில் இந்தியாவை ஒரு பிரகாசமான இடமாக சர்வதேச நாணய நிதியம் பார்க்கிறது. சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். மேற்கு வங்க மாநிலத்தில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவில் இறந்த எலி மற்றும் வள்ளி. தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக கிராம மக்கள் போராட்டம். வெறுப்பு, வன்முறை, வேலையில்லா திண்டாட்டத்திற்கு எதிராக போராடவே இந்திய ஒற்றுமை யாத்திரை. பஞ்சாபில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு. பீகாரில் பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனமான அம்ரபாளி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் அனில் சர்மா மீது சிபிஐ வழக்கு பதிவு. 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை தொடர்பாக நடவடிக்கை. கடந்த 2022 ஆண்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தாயகத்திற்கு அனுப்பியுள்ள பணம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வு. முன்பை விட 12% அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். மாநில ஆளுநர்களை கட்சிக்காரர்களாக பாஜக பயன்படுத்தி வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. அரசியல் சாசனத்தை பாஜக கேவலப்படுத்துவதாக சாடல். தன்பாலின ஈர்ப்பாளர்களும் சமூகத்தின் அங்கம் என்பதை உணர்ந்து அவர்களுக்கான சுதந்திரத்தை வழங்க வேண்டும். மனிதகுலம் தோன்றிய நாள் முதலே தன்பாலின ஈர்ப்பு கொண்ட மக்கள் இருந்து வருவதாக RSS தலைவர் மோகன் பகவத் கருத்து. அரசு மருத்துவமனையில் 10 வயது சிறுவனுக்கு பல்லறுவை சிகிச்சை செய்த திரிபுரா முதலமைச்சர் மாணிக் சாகா. அரசியலுக்கு வந்தாலும் பழைய மருத்துவ பணியை மறக்காத சாகாவுக்கு பலரும் பாராட்டு. இந்திய கடற்படையை மேலும் நவீனமயமாக்க திட்டம். ப்ராஜெக்ட் 75 கீழ் மீண்டும் கல்வேரி வகை கப்பல்களை தயாரிக்க முடிவு.
2022-23 நிதியாண்டில் இதுவரை 14.71 லட்சம் கோடி ரூபாய் நேரடி வரி வசூலாகி உள்ளதாக மத்திய நிதித்துறை தகவல். கடந்த நிதியாண்டை விட 24.58% அதிகம் என்று மத்திய நிதித்துறை அறிக்கை. ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாசா பகுதியில் நச்சல்களுடன் நடந்த மோதலின் போது ஐஇடி வெடித்ததால் பரபரப்பு. 5 சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகாயம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வந்தே பாரத் ரயில் மீது கற்கள் வீசப்பட்ட சம்பவம். கல் வீசியவர்கள் குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை. டெல்லி விமான நிலைய வாயிலில் பொதுவெளியில் சிறுநீர் கழித்த பயணியால் பரபரப்பு. கைது செய்து எச்சரிக்க பிறகு ஜாமீனில் விடுவித்த டெல்லி போலீசார். டெல்லியில் தொடங்கியுள்ள ஆட்டோ எக்ஸ்போ 2023 கண்காட்சி. ஹுண்டாய் அயோனிக் 5SV காரை அறிமுகம் செய்த பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக். கூடுதல் நிவாரணம் கோரி போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது தாக்குதல். நள்ளிரவில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியதால் ஆத்திரத்தில் போலீசாரின் வாகனத்தை எரித்த விவசாயிகள். அனைத்து நாடுகளும் கொரோனா தொடர்பான உண்மையான புள்ளி விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனம் வலியுறுத்தல். ஓஎல்இடி டிஸ்பிளேவுடன் புதிய மேக்புக்கை அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்தும் ஆப்பிள் நிறுவனம். ஓஎல்இடி மடிக்கணினி ஏற்றுமதி அதிகரிக்கும் என கணிப்பு. ஓமனில் இருந்து லண்டன் விமான நிலையம் வந்த பாகிஸ்தான் நபரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட யுரேனியம் விசாரணை தொடங்கியுள்ளதாக இங்கிலாந்து போலீசார் தகவல். அமெரிக்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மீண்டும் வழக்கமான விமான சேவை தொடக்கம். பொறியாளர்களின் தீவிர முயற்சிக்கு பிறகு தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. அமெரிக்காவில் சாலையோரத்தில் படுத்து உறங்கிய பெண் மீது தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டி எடுத்திய நபர். சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி பலரும் கண்டனம். திருமண வரவேற்பு விழாவில் நடந்த சுவாரஸ்ய சம்பவம். பாங்க்ரா நடனமாடிய மணமக்கள் திடீரென புல்அப்ஸ் எடுத்து அசத்தல். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வெளியுறவு அமைச்சகம் அருகே வெடிகுண்டு தாக்குதல். 20-க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு, பலர் காயம். மடிக்கணினி காணாமல் போனதால் ஹோட்டல் ஊழியருடன் வாக்குவாதம். ஆத்திரத்தில் ஹோட்டலுக்குள் காரை செலுத்தி கண்ணாடிகளை உடைத்ததால் பரபரப்பு. பூமியை
போன்ற மனிதர்கள் வாழக்கூடிய சூழல்களை கொண்ட புதிய கோள் கண்டுபிடிப்பு. பல நூறு ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளதால் அதை நெருங்குவது கடினம் என நாசா விஞ்ஞானிகள் தகவல். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ராகுல் டிராவிட்டின் 50வது பிறந்த நாள். கேக் வீட்டும் போது நிகழ்ந்த சுவாரஸ்ய சம்பவம். குவஹாத்தியில் நடைபெற்ற மும்பை அசாம் அணிக்கு இடையேயான ரஞ்சி கோப்பை தொடர் கிரிக்கெட் போட்டி. பிருத்விஷா 379 ரன்களை குவித்து சாதனை.